ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேடிஆர் ஃப்ரம் கேடிஆர் இன்னோவேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ரெலிபே ஆப் மூலமாக என்னென்ன சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த ரெலிபே ஆப்பில் சர்வீசஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டேட்டா பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெலிபே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோங்கிறது ஆட்டோ ஃபீல்டில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் உள்ளே போயிடும். ஸோ லாகின் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் சம்டைம் இந்த மாதிரி லோட் ஆகிட்டே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி திரும்ப ரீட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த இஷ்யூஸ் இல்லை. ஸோ என்னோடய வேலட் பேலன்ஸு இங்கே இருக்குது. இது என்னோடய வேலட் பேலன்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இதில் தான் என்னோடய வேலட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மோர் வேலட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மோர் வேலட் அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த மோர் வேலட்டில் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு ஏபிஎஸ் வேலட், கியூஆர் வேலட். ஸோ ஏபிஎஸ் அப்படின்னா நீங்கள் கைரேகை வச்சுருக்கக்கூடிய எல்லா ஏபிஎஸ் அமௌண்ட் எல்லாமே இந்த ஏபிஎஸ் வேலட்டுக்கு தான் இங்கே வரும். இதை நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பின்னாடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் வேலட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த கியூஆர் வேலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கியூஆர் மூலமாக நீங்கள் அமௌண்ட் லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட பேலன்ஸ் இங்கே தான் காட்டும். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து ப்ரைமரியாக எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஏபிஎஸ் வேலட்டை தான் முன்னாடி நமக்கு வேணும். ஏன்னா நம்ம விட்ரா பண்ணக்கூடிய சர்வீசஸ்லாம் இங்கே தான் காட்டும். ஸோ ஏபிஎஸ் வேலட்டை கிளிக் பண்ணிப்போங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ப்ரைமரி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைமரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ப்ரைமரியாக நமக்கு இருக்கணும். இதில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். இந்த ப்ரைமரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏபிஎஸ் வந்து விட்ரால் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்பில் டிஎம்டி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த டிஎம்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். கஸ்டமரோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட், ரீட்டெயிலோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ரீட்டெயில் மூலமாக நீங்கள் பணம் அனுப்ப முடியும். ஸோ ஏபிஎஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஏபிஎஸ் ஓல்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நம்மளோட டிஎம்டி ப்ராடக்ட்டு. ஸோ இது டிஎம்டிக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் வேலட் இருக்குது. ஸோ இந்த ஏபிஎஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஓல்டாக பழசாக இருந்தது, அதை மாற்றியாச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் நியூ தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏபிஎஸ் நியூங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஏபிஎஸ் அப்படின்னு தான் இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன சர்வீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வேணுமோ அந்த சர்வீஸை வந்து நீங்கள் பின் பண்ணி முன்னாடியே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்மகிட்ட இப்போ யூபிஐ கேஷ் அவுட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த யூபிஐ கேஷ் அவுட் அப்படின்னா பார்த்தீங்களா, ஸோ நம்மளோட யூபிஐ கேஷ் இந்த ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணி இதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணுறேன். ஓகேவா? இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து பின் பண்ணுறேன். பற்றி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டிஎம்டி பார்க்குறோம். ஸோ டிஎம்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏபிஎஸ் ஓல்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து ஏபிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏபிஎஸ் ஆதார் பே மூலமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, லிமிட் ஒரு கஸ்டமருக்கு 10,000 தான் லிமிட்டு. அந்த லிமிட்டு முடித்தவங்களுக்கு நீங்கள் இன்னொரு 10,000 நீங்கள் விட்ரால் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஏபிஎஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து செட்டில்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த செட்டில்மெண்ட் வந்து நீங்கள் மூட்டு பேங்க் மாற்றுறீங்களா, பேங்க் நீங்கள் விட்ரால் பண்ணக்கூடிய ஏபிஎஸ் வேலட்லேருந்து உங்கள் பேங்க்கு மாற்றுவீங்க. மினிமம் 5 to above பேங்க்கு நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட பேங்க்கு மூவ் பண்ண முடியும். அதுக்கு 25,000 வரைக்கும் 5 ரூபா, 25 மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 ரூபா, 2 lakh வரையுமே உங்களுக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜஸ் டோட்டலாகவே. அதுக்கு அபவ் நீங்கள் மேலே பண்ணாலுமே உங்களுக்கு சார்ஜஸ் அவ்வளோ தான் வரும். ஸோ எம்ஏடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா,
எம்இ ஏடிஎம் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை ப்ளூடூத்தில் பேர் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் எம்ஏடிஎம். ஸோ எம்ஏடிஎம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணலாம். டிவைஸ் எப்படி உங்கள் யூஸ் டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எம்ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ கேஷ் அவுட். ஸோ இந்த யூபிஐ கேஷ் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக கேஷை உங்களோட கியூஆர் மூலமாக நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வர முடியும். ஸோ ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு ஸ்கேன் கியூஆர்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கியூஆர் உங்களோட ஸ்கேனை நீங்கள் ஷோ பண்ணும்போது இன்னொருத்தவங்க பே பண்ணி நீங்கள் இந்த ஸ்கேன் கியூஆர் மூலமாக ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூபிஐ கேஷ் அவுட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இந்த டீட்டெயில் ஃபில்லப் பண்ணுங்கள். போட்டு ஜென்ரேட் கியூஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு ஷோ ஆகும். இந்த கியூஆர் கோடை பார்த்தீங்கன்னா உங்களை ஷோ பண்ணும்போது உங்கள் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அந்த கஸ்டமர் போடுறாங்களோ பேவுட் பண்ணிக்க முடியும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்மள்கிட்ட அதில் உண்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்கேன் கியூஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட லிமிட் எவ்வளவோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கியூஆர் ஷோ பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்க்ரீஸ் இந்த அமௌண்ட்டு வேல்யூ மாறும். இப்போ நான் கேஓசி பண்ண மாதிரி இருக்கிறதுலாம் இந்த ஆப்ஷன் காட்டல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு ரீசார்ஜ் நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசார்ஜ் பொறுத்த வரைக்கும் இதாவது ப்ரீபெய்டு ஆப்ஷன்ஸ். அந்த ப்ரீபெய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ப்ரீபெய்டு உள்ளே போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ன ஆப்ரேட்டர்னு ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும். இந்த இடத்துல ஆப்ரேட்டர் காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல போட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஹெச். இந்த டிடிஹெச் அப்படிங்கிறது டிடிஹெச் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டிடிஹெச் உள்ளே போயிடுங்க. டிடிஹெச் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேஷ்போர்டு உள்ளே போயிடும். டிடிஹெச் உள்ளே போயிடுங்க. ஸோ இதில் டீட்டெயிலை ஃபில்லப் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர் ஆப்ரேட்டர் அதிலே காட்டும். இல்லைனா மேனு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிளான் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சேம் அஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபிவிக். நீங்கள் மொபிவிக் அப்படிங்கும்போது நீங்கள் அமௌண்ட் எதை நீங்கள் அமௌண்ட் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மொபிவிக்லேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொண்டு வரேன். ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் அமௌண்ட்டு 500 போடுறேன். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் உங்களுக்கு செல் கலெக்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க அந்த லிங்க் மூலமாக பே பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது யூட்டிலிட்டியில் வந்து நிறையா ப்ராடக்ட் உள்ளே இருக்கும். இந்த யூட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரீசார்ஜு, இஎம்ஐ பேமெண்ட்டு, போஸ்ட்பெய்டு, லேண்ட்லைனு, டிராஃபிக் செலானு, வாட்டர் சப்ளை, லேசி புக்கிங், டிடிஹெச்சு, டிஜிட்டல் வவுச்சர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும், கேபிள் டிவி, இன்சூரன்ஸு, ஃபாஸ்டேக், டேட்டா கார்ட், ப்ரீபெய்ட் கார்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராட்பேண்ட் போஸ்ட்டு, முன்சிபாலிட்டி டாக்ஸஸ், கேஸ், ப்ராட்பேண்ட்டு, லோன் ரீபேமெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஆப்ஷனில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ப்ரீமியம் நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ எல்ஐசி ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கன்சியூமரோட எல்ஐசி நம்பர், இந்த இடத்துல என்ன இன்சூரன்ஸ் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கிற டீட்டெயில் போடுங்க. அடுத்து எல்ஐசி நம்பரை ஃபில்லப் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி போடுங்க. ஸோ அடுத்து டேட்டா பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். வியூ பில் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா காட்டும். நீங்கள் பில் கொடுக்கும்போது உங்கள் அமௌண்ட் பே ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் நீங்கள் லேபிள் போட்டு நீங்கள் ஃபாஸ்டாக் பே பண்ண முடியும். இந்த ஃபாஸ்டாக்கில் உள்ளே போகும்போது எந்த பேங்க்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எந்த ஆப்ரேட்டர் பண்ணாங்கன்னு சொல்லி இதை கேட்கும். ஓகேங்களா? அடுத்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு பில் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபாஸ்டாக்கே கிளிக் பண்ணுறேன். இவ்வளோ பேங்க்ஸும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ பேங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ டீட்டெயில் நீங்கள் உள்ளே போய் வேணுங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல், என்பிசிஎல். ஸோ இந்த என்பிசிஎல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த என்பிசிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இல்லை ஏஎஸ்எம். என்பிசிஎலோட சில ப்ராடக்ட் உங்களுக்கு பெட்ரோலியமோட சில சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பேன் கார்டு ஆப்ஷனு, இபேன் நீங்கள் என்பிசிஎல் இபேன் பண்ண முடியும். ஸோ இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 72 சார்ஜஸ் எடுத்து நீங்கள் இபன் வித்தின் செகண்டில் 24 ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கும்போது கிரெடிட் கார்டு நீங்கள் பில் பண்ணலாம். கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கார்டோட நம்பர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது கம்பல்சரி வேணால் மட்டும் கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
ரிலீ கலெக்டர். இந்த ரிலீ கலெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ரிலீஃபேல மூலமாக நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணுறீங்கள, சிஎம்எஸ் கலெக்ஷன் அப்படி சொல்லுவோம். இந்த எக்யூட்டாஸ் எல்என்டி ஹெச்டிஎஃப்சி மந்த்ரா ஆர்பிஎல் பஜாஜ் ஃபைனான்ஸு ஐஏஎஃப்எல் ஏயூ ஸ்மால் டெலிவரி பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி எக்ஸட்ரா நிறையா மூமெண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட சிஎம்எஸ் கலெக்ஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பல்கான அமௌண்ட் கூட பே பண்ண முடியும் நம்மள்ட்ட, அதுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் உண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலி கலெக்ட் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஃபின்பே ஐசிஐசி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இது உங்களுக்கு தேவையில்லை. ஏபிஎஸ் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் கியூஆர் ட்ரான்ஸ்ஃபர் சிம்பிள். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் வேலட் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். கியூஆர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்த கியூஆர் மூலமாக கியூஆரில் உள்ள அமௌண்ட்டை மெயின் வேலட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கியூஆரில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டு இந்த ஏபிஎஸ் மெயின் வேலட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் வேலட்டு. ஸோ அது கியூஆரில் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இந்த மெயின் வேலட்டுக்கு இங்கே வந்துடும், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் வேலட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஏபிஎஸ் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சேம் அஸ் அதே மாதிரி தான், ஏபிஎஸ்ஸில் உள்ள அமௌண்ட்டை மெயின் பேலன்ஸுக்கு நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 100 ரூபா போடுறோன்னு வச்சுங்களேன், 100 ரூபா போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கியூஆர் மூலமாக நமக்கு இங்கே மெயின் வேலட்டுக்கு வரும். நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, ஸோ அதனால் காட்டலை, லிமிட் காட்டும். ஸோ பேசிக் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே தான் ஓகேங்களா. ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. ஃபின்பே சிஎம்எஸ் கலெக்ஷன் நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஆன்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலெக்ஷன் வந்து ரீபே பண்ண முடியும் பேங்க்கோட கலெக்ஷன்ஸு. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டு. ரிப்போர்ட்டில் என்னென்ன தேவையோ உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே இல்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷனோட ரிப்போர்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஏபிஎஸ்சில் பணம் எடுத்துருப்பீங்க, விட்ராவல் பண்ணியிருப்பீங்க, மினி ஸ்டேட்மெண்ட்டு ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, ஏபி பில் பண்ணியிருப்பீங்க, இஎம்ஐ ரீபேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸட்ரா நிறைய சர்வீசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த சர்வீசஸ் என்னாகும் அப்படின்னா அதோடய ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நான் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மொபைல் ரீசார்ஜ் நான் பண்ணியிருக்கேன், அந்த ரீசார்ஜ் ரிப்போர்ட் நீங்கள் லைவாகவே பார்க்க போகிறீங்க. ஸோ ரீசார்ஜ் நான் பண்ணியிருக்கேன், இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ப்ரீபெய்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கனா ரிப்போர்ட் உள்ளே போயிடுங்க. ரிப்போர்ட் போயிட்டு இதில் வந்து ரீசார்ஜ் தனியாகவே இருக்கும், இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, தனித்தனியாக ரிப்போர்ட் இருக்கும். ரீசார்ஜ் உள்ளே போயிட்டு இதில் நான் ஆல்ரெடி ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை ரிப்போர்ட் வந்து எனக்கு லைவாக ஷோ ஆகுது பாருங்கள். அமௌண்ட்டு 19 ரூபா, எந்த நம்பரு, என்ன ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐடி தேவைக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.